கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கோம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்போ வந்து மேக்னேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போடுறோம். அண்ட் ஆயில் போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ காரம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ காரம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ உப்பு ஆட் பண்ண தேவையில்ல, பிகாஸ் நிறைய பேர் உப்பு ஆட் பண்ணிப்பாங்க. பட் யூஸ்வலாக நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன், பிகாஸ் இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து உப்போட கரெக்ட் குவான்டிட்டி வந்து நம்ம குழம்புல போடுறப்ப தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு 10 to 15 minutes இருக்கும், அப்படியே இருக்கட்டும். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி திக்னஸ்க்காக ஆனியனு சோம்பு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஸ் பற்ற வச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு லைட்டாக இருக்கட்டும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியனு அந்த மாதிரி சோம்பு கொஞ்சம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்றது வந்து அந்த டேஸ்ட் எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க பண்ணுற அந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா முந்திரி போட்டால் திக்னஸ் வந்துடும். ஸோ முந்திரி வந்து ஆட் பண்ணிடணும், கண்டிப்பாக முந்திரி வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த முந்திரி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும். உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ஃப்ரை ஆகினா போதும். ஸோ அதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டு மிக்ஸியில் வந்து அரைச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஜஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து இது வந்து அது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும், ஃப்ரை ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா இது வந்து அப்படியே ஃப்ரை ஆகாமல் லைக்கணும், ஃப்ரை பண்ணாமல் அப்படியே வந்து அரைச்சி விட்டுடுவாங்க, அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து நல்லா வந்து